ஹாய் ஹாய். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கோர் க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்கோருக்கு வந்து ரெண்டு வேரியபிள் எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஸ்கோரு ஹை ஸ்கோர், ரைட்? ஸோ இது ஈஸி, ரொம்ப ஈஸி ஸ்கோர் க்ரியேட் பண்ணுறது. ஸ்கோர் ஹை ஸ்கோர்னு ரெண்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஈக்குவல் டு ஜீரோ, ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஸோ எப்போ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா, இப்போ வந்து இப்போ இந்த ஸ்னேக் ஹெட் வந்து இந்த ஃப்ரூட்ஸை மீட் பண்ணால் அது இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்கோர் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஸ்கோர் ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, ஹை ஸ்கோர் அப்படி ஹை ஸ்கோரும் ஸ்கோரும் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து யா, ஸோ இப்போ வந்து இப்போ கேம் வந்து இங்கே எண்ட் ஆகுது, ரைட்? ஸோ கேம் எண்ட்ஸ் ஹியர், கேம் எண்ட்ஸ், கரெக்டா? ஸோ நம்ம இங்கே வந்து என்ன செக் பண்ண போகிறோன்னா, இஃப் ஸ்கோர் வந்து கிரேட்டர் தென், இஃப் இஃப் ஸ்கோர் greater than high score இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் இதுதான் ஹை ஸ்கோர்னா, தென் ஹை ஸ்கோர் ஈக்குவல் டு ஸ்கோர். ஓகே, இல்லைனா ஸ்கோர் வந்து ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ கேம் எண்டாக வந்து ஸ்கோர் வந்து ஜீரோ ஆகிடும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் யா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணிடலாம். டிஸ்பிளே கமாண்ட் வந்து யா இங்கே கொடுக்குறேன் லாஸ்ட்டில். ஸோ டிஸ்பிளே கமாண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் சைஸ். ஓகே, டெக்ஸ்ட் சைஸ் ரவுண்ட் 25 அப்படி தரேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் மெத்தட் ஒரு கால் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டில் வந்து லைக் உங்களுக்கு வந்து மூணு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மூணு ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்ட்ரிங்கோ இல்லை வேரியபிளோ அது கொடுத்துடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது எந்த பொசிஷனில் உங்களுக்கு வேணும். ஸோ எனக்கு வந்து ஸோ ப்ளஸ் ஸ்கோர். ஓகே, ஸோ எந்த பொசிஷனில் எனக்கு 10,30 பொசிஷனில் வேணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹை ஸ்கோர் வந்து ஸோ ஹை ஸ்கோருங்கிற இது வந்து எனக்கு வந்து அதுக்கு கீழே கொஞ்சம் வேணும், ரைட்? ஸோ ஹை ஸ்கோர், ஸோ 10,50 கொஞ்சம் கீழே, ஸ்கோருக்கு கீழே வேணும். ஓகே, ரைட், பார்க்கலாம் அது எரர்ஸ் இருக்கானு. யா, நமக்கு காட் இட். ஸோ இதில் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து யா ஒன்று ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இது ஒரு தன்னோட டெய்லியே டச் பண்ணி அவுட் பண்ணி பார்க்கலாம். யா, ஸோ ஹை ஸ்கோர் 6 வந்துடுச்சு, ஸ்கோர் 0 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஈஸி தான் ஸ்கோர். ஸோ இதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னா, இப்போ வந்து நம்ம ரெட்டுங்கிற அந்த ஃப்ரூட்டுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டு. ஸோ ரேண்டமாக நீங்கள் க்ரீனுங்கிற ஒரு ஃப்ரூட்டை வந்து நீங்கள் ரேண்டமாக பொசிஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரிமெண்ட் வந்து ஒன்று ஒன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம்ல, இப்போ ஸ்கோர் ஒன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்கோர் ப்ளஸ் 2 இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், ரெண்டு பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கலரோட ஸ்னேக் வந்து மாறுற மாதிரி, அது தொட்டச்சுனா மாறுற மாதிரி கலரோட ஸ்டேக் மாறலாம், பேக்ரவுண்ட் மாறலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, ரைட். ஸோ நீங்கள் ஸ்னேக் கேம் என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யா, பை.